சக டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னால் குருமார்களை புரிஞ்சிக்கவே முடியல, ஈவன் சில நேரம் உங்களை கூட புரிஞ்சிக்க முடியலன்ட்டு ஒரு கேள்வி தான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்துக் கொண்டு இருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கிட்டு பார்க்கலாம். இது எந்த குருமாரன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கான பதிவு தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் நம்பி யாருக்கிட்டையும் சரண்டராய் இல்லை உங்கள் வாழ்க்கையை பயணிக்கிறீங்க, அவங்களுக்கான பதிவு தான். ஒரு காலத்தில் ஒரு குரு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாராம் ஒரு காட்டுக்கு நடுவில். ஒரு நாள் ஒரு வழிபோக்கன் ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போயிட்டு இருந்தாராம். போயிட்டு இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு டவுட், நம்ம கரெக்டாக போய் சேர்ந்துருவோமா? ஏன்னா அவர் போகிற கல்யாணம், ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டுருக்காரு. அந்த எவ்வளோ நேரத்தில் போய் சேருவோம், எவ்வளோ தூரன்றது ஒன்றும் புரியல. அதனால் அந்த குருக்கிட்ட வந்து கேட்பாங்களாம், குருவே நான் அந்த ஊருக்கு போனோம், ஒரு கல்யாணத்துக்கு போனோம், எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரத்தில் நான் போய் சேருவேனோன்னு அந்த குரு அப்படியே சிரிச்சுக்கிட்டே, சரி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை பண்ணேன், அதோ அங்கே ஒரு தூரத்தில் ஒரு பணம் இருக்குது பார்த்தியா, அது கீழே பாரு ஒரு பணம் படம் விழுந்துருக்கு, அதை போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து, சரி குரு ஏதோ பசி கேட்குறாரு குரு, வேக வேகமாக போயிட்டு அந்த பணம் பழத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாரான். குரு வந்து, சரிப்பா இங்கே வைன்னு சொல்லுவாரான். வச்சுட்டு, சரி ஓகே நீ வந்து இன்னும் ஒரு கல்யாணம் எத்தனை மணிக்குன்னு கேட்பார், 9 மணியா, அப்போ நீ கண்டிப்பாக போய் சேர்ந்துருவோன்னு சொல்லுவார். சொன்னவொடனே வந்து, சரிப்பா நீ கிளம்பு பண்ணவொடனே இவருக்கு ஆச்சரியமாக கண்டா, அது பணம் பழத்தை அப்படியே எங்கே விவரம் வச்சுட்டு இவர் பாட்டு ஒன்றுமே புரியாமல் பண்ணுறாரு. இன்னொன்னே நீங்கள் பண்ணுறது எதுவுமே எனக்கு புரியல குருவே, நான் அப்படி கேட்பாரன். அப்போ அந்த குரு சொல்வாராம், நான் பணம்பழம் ஒன்றை போய் எடுக்க சொன்னது வந்து எனக்கு பசிக்கு கிடையாது, உன்னுடைய நடையோட பாவனை, நீ எந்த அளவு எனர்ஜியில் இருக்க அதை பார்க்க தான் வந்து உன்னை நடந்து நான் சொன்னால் நீ கோவப்படுவ, என்னடா அவர் சும்மா நடக்க சொல்கிறாருன்ட்டு. அதனால் நீ ஒரு பணம்பழம் போய் எடுத்துகிட்டு வந்து அந்த பணம்பழத்தை எடுக்கிற அந்த நீ போயிட்டு நடந்து வர்ற வேகத்தையும் உன்னுடைய எனர்ஜி லெவலையும் பார்த்து தான் சொல்ல முடியும் தான் நான் அப்படி உன்னை பண்ண சொன்னேன். இன்னொன்று அவருக்கு அப்போ தான் புரியுமா, ஓ இந்த அளவில் வேற ஆங்கில குரு யோசிக்கிறாங்களான்ட்டு. ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம அப்படிதான் இயல்பா நம்ம அவங்க என்ன சொல்றாங்களோ நீங்க ஆனஸ்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்க ஒரு கன்க்ளூஷன் வாங்க. எடுத்த உடனே ஒரு ஒரு குருமார்கள் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அவங்க பார்க்கறது வந்து நம்மளுடைய ஐம்புலங்களை தாண்டது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு கூட்டம் இருக்கு நம்ம மனிதர்கள்னா அது சிந்திக்கிறது பார்த்தோம்னா 5 senses வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷன் ஆகிறோம். ஆனால் அவங்க 5 sensesஐ தாண்டின அனுபவங்கள் உள்ளதுனால நிறைய நேரம் புலப்படாது. இன்னொரு கதையும் இருக்கு. ஒரு ஊரில் ஒரு குரு வயசாயிடுச்சு, ஆனால் 4 பிரதான சீடர்கள் இருப்பாங்களாம். 4 சீடர்களுக்கும் அவர் வந்து ஒரு நாள் சொல்லுவாராம், நான் வந்து ரிட்டையர் ஆகணும் முழுமையாகவே, அதனால் யாராவது ஒருத்தரை வந்து தலைமை பொறுத்து ஏற்றுக்கணும், நீங்கள் 4 பேரும் ஒரு பூட்டு, என்கிட்ட ஒரு வினோதமான பூட்டு இருக்குது, அந்த பூட்டை திறக்கிறதுக்கு யார் எனக்கு வந்து உதவி பண்ணுறீங்களோ, யார் திறந்து காட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பொறுப்புன்றாராம். உடனே எல்லா சீடர்களும் வந்து டடடடன்னு ஒரு 3 சீடர்கள் படித்து 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 புக்கு படிப்பாங்க, பூட்டை எப்படி திறப்பது இப்படி இப்படின்ட்டு. ஒரு சீடர் மட்டும் நிம்மதியாக போய் தூங்கிடுவாராம். அடுத்த நாள் காலையில் 4 பேர் வருவாங்களாம். குரு வந்து அந்த பூட்டை எடுத்துகிட்டு வாங்கன்னு மற்ற சிஷியர்களும், அந்த பூட்டு அவ்வளோ பெருசாக இருக்குமா, அது ரொம்ப வினோதமான பூட்டு சொன்ன மாதிரியே. 3 பேரும் வந்து அது என்னடா அது ஒன்றுமே பண்ண முடியாது கூட இருக்க, இது எப்படி எந்த சாவி வச்சு திறக்கன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ராத்திரி தூங்கினார் இல்லையா ஒரு சிஷியன், அவர் போயிட்டு அப்படியே எப்படி மேலேக்கிலையும் பார்ப்பாரு. அப்புறம் தான் அவர் புரிஞ்சிருந்த பூட்டு பூட்டவே இல்லைன்ட்டு. அப்புறம் டப்புன்னு அந்த இதை திறப்பார், பூட்டு திறந்துடுமா, அப்புறம் அவருக்கே அந்த பதவி கிடைக்குமா. கொஞ்சம் இந்த கதையோட சாராம்சங்கள் என்னன்னா, கொஞ்சம் வேற கோணத்துலேருந்து குருமார்கள் பார்க்குறாங்க. இறைவனோட அறிவு நம்ம அறிவை விட நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு நிலையில் இருக்கு. அந்த புரிதல் புரிஞ்சிட்டாலே நமக்கு புரிஞ்சிடும், ஒன்று நம்மளும் அந்த புரிதலுக்கு போகணும், இல்லைன்னா நம்ம அவங்க சொல்றத மனதார ஏற்றுட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ நமக்கு அந்த அனுபவத்தில் வந்துருச்சுன்னா ஓகே கரெக்டாக தான் இருக்குன்ட்டு. இது ரெண்டும் தான் வழி, இல்லைனா இதில் வந்து காலம் ஃபுல்லாக இப்படி தான் ஓடும், இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்ட்டு நமக்குள்ளே இப்போ பிரச்சனை இருக்குன்றது நமக்கு தெரியாமல் போயிடும். அப்படி இல்லாமல் கண்டிப்பாக நம்ம லைஃப்பை வழி நடத்துகிறவங்க யாராக இருந்தாலும் இருக்கட்டும், ஒரு ஒரு மாஸ்டராக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், அவங்க சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்களேன், பார்த்துட்டு அப்புறம் முடிவெடுங்க. இதை கேட்ட அந்த அன்பருக்காகட்டும் இல்லை கேட்டுக்கொண்டு எல்லாருக்காகட்டும் எப்பவுமே ஒரு மன முதிர்ச்சி முதிர்ச்சி அடைஞ்சவங்க, அதாவது மலர்ந்த மனிதர்கள் மற்றவங்களை ராங்காக கைட் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவங்க அனுபவமே அதுதான், அவங்க அனுபவத்திலிருந்து பேசுறதுனால அது உங்களால் கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். பட் காலம் அதற்கு உங்களுக்கு பதில் சொல்லும். அதற்கு நான் சொன்ன மாதிரி, ஒன்று நீங்கள் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் அவங்க லெவலுக்கு போயிட்டு நீங்கள் யோசிங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருக்க வைப்போம்.
என்றும் நன்றியுடன். சகா டிவி ஆல்வேஸ் அப்லிஃப்டிங் விஷயங்களை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. மாஸ்டர் சகநாதன், கலை மாமணி லனா தமிழ்வண்ணன் மற்றும் பல மாஸ்டர்களின் பேச்சுகளை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது சகா டிவி. எங்களோட இணைந்து இந்த பயணத்தை தொடருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனும் ஆல் நோட்டிபிகேஷன்ஸும் கிளிக் பண்ணுங்க. எங்களோட பதிவுகளை உங்களுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.